திரு சமஸ் அப்படித்தான் பார்க்க வேண்டியமா பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்ற களம் உண்மையிலே மாறி இருக்கா இல்ல அப்படி ஒரு தோற்றம் தான் உருவாகி இருக்குதா அப்படி ஒரு தோற்றம் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு இது வந்து பாஜக வந்து அவங்க குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு எல்லா மாநிலங்கள்லயும் இதை ரொம்ப அக்ரெசிவா இதை செய்யறாங்க அதாவது நாங்கள் தான் இதில் முன்னணியில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இதில் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க ஏன் வந்து முதல்வர் வந்து தொடர்ந்து வந்து பேசக்கூடிய விஷயங்களில் பாஜகவை எதிர்க்கிறார் அப்படின்னு அதை நான் கொஞ்சம் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்வர் பேசக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இப்போ ஆளுநரை பற்றி பேசுகிறார் பிரதமரை பற்றி பேசுகிறார் மத்திய அரசை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இது எல்லாமே வந்து இப்போ திமுக போன்ற கட்சிக்கு இரண்டு பொறுப்புகள் இருக்குது ஒன்று வந்து அது ஆளுங்கட்சியாக இருக்குது இங்கே மாநில அரசு மாநில அரசுங்கிறது இந்த பாஜக ஆட்சி காலத்தில் ஒரு ஒடுக்குமுறையை எதிர்கொள்ளுது இந்தியா முழுக்கவுமே குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஆளுநருங்கிறவர் ஒரு அரசமைப்பு சட்டத்துக்கே விரோதமான அவர் எதையும் உளரலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருக்காருன்னா ஜனநாயக ரீதியான எந்த சக்தியாக இருந்தாலும் அதை எதிர்க்க தான் செய்வாங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அதுவும் அரசமைப்பு சார்ந்து ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதியாக வெர்டிக் வாங்கி வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியான சிஎம்க்கு அது ரொம்பவே இரிட்டேட் பண்ணும் இவர் பண்ணக்கூடிய அமைச்சர் நீக்கம் இந்த விஷயங்கள் எல்லாமே அப்போ அதை வந்து அதை வந்து அவங்க எதிர்கொள்கிறதுங்கிறது இயல்பானது ஒன்று இரண்டாவது விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக காங்கிரஸ் இது இரண்டுக்கும் இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரி கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு வேறுபாடு மாநில கட்சிகளில் திமுகவுக்கு உள்ள முக்கியத்துவம் அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா அது இந்தியாங்கிறத ஒன்றிய அமைப்பாக தொடர்ந்து ஒரு நேரேஷன் கிரியேட் பண்ண ஒரு பார்ட்டி அது எல்லாம் இந்தியா ஒரு மரம் அதில் வந்து கிளைகள் மாநிலம் அப்படின்னு சொன்னால் அல்லது அது இந்தியாங்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் அதில் தான் ஒரு பிரான்ச்சஸ் மாநிலம் அப்படின்னா இந்த ஃப்ளாட் எல்லாமே ஈக்குவலானது நீங்கள் அது சிங்கிள் பெட்ரூமாக இருக்கலாம் நான் ட்ரிபிள் பெட்ரூமாக இருக்கலாம் இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த ஃப்ளாட் எல்லாம் சேர்ந்து தான் கிரியேட் ஆகுது இந்த ஃப்ளாட்ஸ் இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட் இல்லைங்கிற ஒரு கதையாடலை முன்வைத்த பார்வையை முன்வைத்த கட்சி திமுக அப்போ அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் மாநில மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறதுங்கிறது மிக இயல்பானதாக பார்க்கிறேன் அதே சமயம் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி மாறிடாது இல்லை அதுதான் நான் சொல்றேன் திருச்சி பார்க்கணும் என்னுடைய ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல பாஜகவை எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் இல்ல அதுதான் நான் சொல்றேன் அதை நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் முதலாவது பார்வை என்ன அப்படின்னா முதல்வரோட பேச்சு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பிரதமர் மோடியை எதிர்த்து இது போன்று இருக்கிறதுங்கிறது இயல்பானது ஆனால் முதல்வர் வந்து அண்ணாமலைக்கு ரியாக்ட் பண்ணுறாரா மாநில பாஜகவுக்கு பண்ணுறாராங்கிறது இரண்டாவது பார்வை மாநில அரசுங்கிறது அதற்கு இப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக அக்ரெசிவாக அதை எதிர்க்குது எல்லா விஷயத்துலையும் பண்ணுறாங்க இதை திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு இங்கே நண்பர் சித்திக் அவர்கள் அவர் பேசும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கேட்குறீங்க திமுகவுக்கு வந்து அதிமுகவும் பாஜக ரெண்டில் எது வந்து எதிரி அப்படின்னு அவர் ரெண்டுமே சம தொலைவில் வச்சு பார்க்குறாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது அவருடைய கொள்கையா அவருடைய கட்சியோட கொள்கையா அப்படிங்கிறது தெரில ஒருவேளை அது அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக இருந்துச்சுன்னா அது பெரிய ஷிஃப்ட் அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பித்து நீங்கள் வந்து கலைஞர் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நான் சொல்கிறது ஃபஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட் அதாவது ஒரு காலகட்டத்தில் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் திமுக வந்து தடை செய்யப்படலாம் அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும்போது அடுத்தது வந்து வேற ஒரு பேரில் புதிய கட்சி ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி கலைஞர் அவர்களோட மிக முக்கியமான தலைவர்கள் சார்ந்து ஒரு உரையாடல் நடக்குது பீச்சில் அப்போ அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இனி ஒரு கட்சி நம்ம ஒன்று தொடங்க வேண்டியதில்லை இது அண்ணா தொடங்கின கட்சி இந்த பேரில் தான் இது இயங்கணும் ஒருவேளை தடை விதிக்கப்பட்டால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அண்ணாவின் பேரால் இன்னொரு கட்சி இருக்கு இல்லையா அது இருக்கும் நாம் வந்து ஃபைட் பண்ணுறதை தான் பார்க்கணும் தவிர அதிமுக சொல்கிறார் இந்த விதமான குணநலன்கிறது அவர்களுக்கு இடையில் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம்னு சொல்லலாம் இதை வந்து நான் வந்து ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி நான் பார்க்கல இது வந்து ஒரு ஒரு கட்சியின் ஒரே சித்தாந்தத்தினுடைய இரண்டு தரப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படித்தான் திராவிட மாதிரிங்கிற ஒரு திராவிடியன் மாடல்னு ஒரு தியரி அப்படி தானே கிரியேட் பண்ணுறாங்க 50 வருஷம் ஆட்சி அப்படின்னா அது திமுகவினுடைய ஆட்சி இல்லையே அதிமுகவினுடைய ஆட்சியும் சேர்ந்தது இத்தனை விஷயத்தையுமே அதிமுக உள்வாங்கி இருக்கா இல்லை அதிமுக உள்வாங்காமல் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஜெயலலிதா காலகட்டம் வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க பிரதான எதிரி அப்படின்னு சொல்றது வந்து திரும்ப திரும்ப திமுக வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க அது எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் சரி ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்திலையும் சரி அப்புறம் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் இவர்கள் எதை வந்து மையப்படுத்தி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வந்து திமுக அதிமுக இடையில் ஒரு டிபேட் நடக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள் அவர் பேசும்போது இந்த நண்பர் குறிப்பிட்டார் பால் வேலையை பற்றி பேசுகிறார் விலைவாசி பற்றி பேசுகிறார் இது எல்லாமே வந்து நடைமுறை பிரச்சனைகள் மக்களோட நடைமுறை பிரச்சனைகள் பெட்ரோல் விலை என்ன ஆச்சு அல்லது தக்காளி விலை என்ன ஆச்சு இதுக்கு பதிலாக இந்த கோயில் என்னாச்சு
அந்த ஜாதி என்ன ஆச்சு, இந்த சமூகம் வந்து என்ன உடுத்துறது, அல்லது அந்த சமூகம் வந்து என்ன சாப்பிட்றது அப்படிங்கிற விவாதம் இல்லை. பாஜக வந்து நேரேஷன் கொண்டு வரும்போது அதை தான் அது நேரேஷனாக கொண்டு வருது. அதனால் வந்து பாஜகவை வந்து சம தொலைவில் வச்சு திமுக அணுகும் அப்படின்னு நான் நினைக்கல, அணுகிறதாகவும் நினைக்கல. நாம் வந்து இதில் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பார்க்கணும்னா, திமுக தலைமை நிச்சயமாக வந்து பாஜக எதிர்ப்பை பிரதானமாக கை கொண்டிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து 2024 தேர்தல் வருது, அப்ப வந்து அவர்கள் வந்து இதே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, நாடாளுமன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டு பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட. ஆமா, இப்ப அது பிரதானமா இருக்கும். ஆமா, இப்ப அது பிரதானமா இருக்கலாம், இன்னொரு 2 வருஷம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிறப்ப இருக்கலாம். இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரதானமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல மேலும் மத்திய அரசுல இருந்து நிறைய அழுத்தங்கள் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சூழல்ல இயல்பா அவங்க எதிர்க்கிறதுங்கிறது இயல்பா தான் நம்ம பார்க்க முடியும். உள்ளபடியா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு புது நேரேஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறார். இப்போ வெஸ்ட் பெங்கால்லாம் அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சாங்க, பிஜேபியில் செஞ்சாங்க, அசாமில் அதை செஞ்சாங்க, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் பல ஸ்டேட்ஸில் அதை பண்ணாங்க. அது மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாரு, அதற்கான முயற்சியில் இருக்கிறாரு. ஆனால் நாம் அதை வச்சுட்டு ஊடகங்கள் வந்து திமுக வர்சஸ் அதிமுகங்கிறது மாதிரி திமுக வர்சஸ் பாஜக ஆகுதா அப்படின்னு நம்ம கேட்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. வேணா காங்கிரஸோட இடத்த பிடிக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுதான்னு கேட்கலாம். ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம்ங்கிறது 2% சொச்சம், காங்கிரஸ் வாங்கியிருக்கிறது 4% சொச்சம். ரெண்டில் இருக்கிறவங்க நாளுக்கு வேணா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு பாயிறாங்களான்னு கேட்கலாமே தவிர, 33% இருக்கக்கூடிய அதிமுகவுடைய இடத்த பிடிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சு பேசுறதுங்கிறது அது ஒரு ஆரோக்கியமான பார்வை. நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு வியூகமாக இருக்கலாம், ஆனா பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்றது இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது அப்படின்ற மாதிரியான களத்துல அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்.